தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரரான கேப்டன் அவர்களை வணங்கி, இன்று உலகில் உள்ள தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நினைவகத்தில், கேப்டன் அவர்கள் கோயிலில் இன்று அன்னதானம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக நேற்று 29, 30, 1, 2 இந்த 4 நாட்கள் அன்னதானத்திற்காக எங்களுக்கு அனுமதி வழங்கிய நமது தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி வீரமங்கை அன்னியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, தேசிய இந்த இந்த அன்னதான நிகழ்வு வந்து ஒரு தலைவர் கேப்டன் அவர்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இயன்றதை எதாக இருந்தாலும் மக்களுக்கு உதவி, நல்ல எங்கு பார்த்தாலும் ஒரு உதவி செய்ய வேண்டும் இல்லாத மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர். உணவாகட்டும், ஒரு ஏழை மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, முதியோர்கள் சிரமப்பட்டால் அங்கு வந்து உதவி பண்ணுவது, படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, 3 சக்கர வாகனங்கள், ஸ்கூல் நோட் புத்தகங்கள், இப்படி பல எண்ணற்ற உதவிகளை முடியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிய தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்கள் நினைவிடத்தில் எங்களுக்கு இந்த அன்னதான நிகழ்வு எல்லாம் நடக்க எங்களுக்கு அனுமதி வழங்கிய அன்னியார் அவர்களுக்கும், இங்கே மேற்கு மாவட்ட கழகத்திலிருந்து என்னுடன் வருகை விருந்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், வந்த கழக நிர்வாகிகள், இங்கு வந்த பொதுமக்கள், பத்திரிகைக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் அவருடைய நினைவிடத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று 2வது நாளாக அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் மாவட்ட கழக செயலாளர் திரு எம் சிவகுமார் அவர்கள் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு அனுமதி அளித்த தென்னகத்தின் ஜான்சிராணி கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கு எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எந்த மனிதனும் பட்டியலோடு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி வளர்த்த ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், அவரோட நினைவிடத்தில் அன்னதானம் கொடுக்க எங்களுக்கு அனுமதி அளித்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம், சந்தோஷப்படுறோம். மீண்டும் இது மாதிரி தொடர்ந்து இன்னும் 2 தினங்களுக்கு எங்கள் மாவட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க, அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இன்னும் மேற்கொண்டு கொடுத்தாலும் இதே மாதிரி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வாழ்க கேப்டன், கேப்டனுடைய நாமம் வாழ்க. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று கேப்டனுடைய நினைவகத்தில் 4 நாட்களுக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்சிராணி அன்னியார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று, இன்று, நாளை மறுதினம் 4 நாட்களுக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குகிறோம். இன்னும் இதை விட இன்னும் அதிகமான நாட்கள் எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாலும் ஏழை மக்களுக்கு இங்கே வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி இன்னும் கடமைப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று சொல்லலா, தலைமை மனிதன் சொல்லலா, வாழ்க கேப்டன், வளர்க புரட்சி கலைஞர். இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் சிறப்பாக அழைத்து வந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், இந்த அன்னியார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை வழங்கிய அன்னியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க கேப்டன், வளர்க தேமுதிக. எங்களது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சிவகுமார் அண்ணன் அவர்கள் தலைமையில் அன்னியார் எங்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்காக அனுமதி கொடுத்ததற்காக எங்களது அன்னியாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மாவட்டத்திலிருந்து 2வது நாளில் அன்னதானம் போடுறீங்கண்ணே, இந்த அன்னதானம் நேற்று போடுறீங்க, இன்றைக்கு போடுறீங்க, இந்த இது எந்த அளவுக்கு உங்களுக்கு 2 நாளாக கண்டினியூவாக போடுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குறீங்க? அன்னதானம் பண்ணுவது என்று தலைவர் எவ்வளியோ அவ்வளியில் நாங்கள் வந்த ஒரு தொண்டர்கள் தான் நாங்கள். அது மனநிறைவு அதிகமாக கிடைக்கும். நேற்றுக்கு இன்றைக்கு வந்து நல்லா மனநிறைவு. நம்ம வந்து தலைவர் எவ்வளியோ அவ்வளியே வந்து உதவிகள் பண்ணணும் முடியாதவங்களுக்கு. நேற்று கூட இன்றைக்கி மக்கள் வந்து அதிகம், அந்த மக்களவெல்லாம் சந்திக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவு. நினைவிடத்தில் நிறைய மக்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் கேட்டு வராங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
இப்போ நினைவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு நாளெலாம் பத்தாது. அந்த மாதிரி ஒரு மனிதர் உலகில் உள்ள நான் சொல்கிற அனைத்து மனிதர்களும் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன் அவர்கள். அப்போ அவங்கவங்க ஒவ்வொரு கருத்து, இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மருத்துவரை ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் பேட்டி காட்டிங்கன்னா அவரை பற்றி இந்த இப்போ ஒரு நடிகர் வந்து விஜய் ஈஸ்வரன் சார் சொன்னாங்க எனக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவர் சொன்னதான் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கு என்ன உதவி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொன்னால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். தலைவர் வந்து வெளியில் சொல்ல மாட்டார். உதவி வந்து இடதுகையில் உதவி பண்ணால் வலதுகை தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் வந்து கேப்டன் அவர்கள். அதனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம், யாராக இருந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்களும் நேற்று பார்க்குறேன், ஆளுங்கட்சிக்காரர் காரை நிப்பாட்டி போட்டு இன்னோவா காரு ஃபுல்லாக ஜம்முன்னு வர்றாரு, அது மாதிரி வந்து உள்ளர் வந்து தலைவரை பார்க்குறாரு. அனைத்து கட்சியும் ஒவ்வொரு சாராமல் நல்ல தலைவராக நம்மளை ஏற்றுக்கொண்ட மனிதர் அவர்கள் கேப்டன் அவர்கள். அதனால் அன்னதானம் வழங்குவது எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு தான். அந்த மாதிரி ஒரு தலைவர் இடத்துல வந்து இவ்வளோ மனிதர்களை சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. ஓகே.